ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டிலே எப்படி பர்சனல் கேலண்டர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னா, க்ளூ, கார்ட்போர்ட், ஃபெல்ட் சார்ட், ஃபோம் ஷீட், இதில் எது இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க. அந்த கார்ட்போர்டில் ப்ளூ கலர் ஷீட் கட் பண்ணி உங்களுக்கு என்ன ஷீட் கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரில் ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சைடில் ஏதாவது ஒரு கார்ட்டூன் உங்களுக்கு பிடிச்சதை ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே மேட்சிங்காக ஒரு ஷீட் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, பாக்ஸ் ஷேப்பில். அதுதான் நம்மளோட பேக்கோட பேஸாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி சிக்ஸ் ஷீட்டஸ் கட் பண்ணிக்கோங்க. சிக்ஸ் இல்லை ஃபைவ், நான் ஃபைவ் ஷீட்டஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அந்த ஃபைவ் ஷீட்ஸையும் கார்னரில் ஃபோர் கார்னர் த்ரீ கார்னர்ஸில் மட்டும் ஒட்டி எடுத்துக்கலாம். த்ரீ கார்னர்ஸில் ஒட்டி எடுத்துட்டு நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு தள்ளி தள்ளி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மேலே மட்டும் இடம் விடுங்க, அப்போ தான் நம்ம மேலே ஹெட்டிங் எழுத முடியும். தள்ளி தள்ளி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக எடுத்து ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கம் க்ளூ நிறைய போடாதீங்க, ஏன்னா அது சார்ட் பேப்பர் ஃபெல்ட்னா ஓகே, ஃபெல்ட்டில் போட்டிங்கன்னா ரொம்ப க்ளூ ஆகிடும். இப்போ சில பாக்ஸஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாக்ஸஸ் இதில் ஷீட்ஸில் மெலிசான ஷீட்டில் அதில் வீக்ஸ் எழுதிக்கோங்க. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டேன்னு எல்லா வீக்ஸும் எழுதிக்கலாம். எல்லா வீக்ஸையும் எழுதி முடித்தோன்னே ஓகே. இப்போ எல்லா வீக்ஸையும் எழுதி முடித்தாச்சு. கரெக்டாக அந்த பாக்ஸுக்கு சின்னதாக இருக்கணும் பேக்குக்கு. நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்பர்ஸு டூ டூஸ் பண்ணிக்கோ, ரெண்டு டூ பண்ணிக்கோங்க, ரெண்டு ஒன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லெவனுக்கும் டுவெல்த்துக்கும் நம்ம லெவன் டுவெண்ட்டி டூக்கு. நெக்ஸ்ட்டு ஹவ் ஐ ஃபீலுக்கு நான் ஹாப்பி, ஆங்க்ரி, சிக், எக்ஸைட்டட் எழுதி வச்சுருக்கேன். ரவுண்டாக ஷேப் கட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பிடிச்ச ஷேப் நீங்களே கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸ் எடுத்து அதில் நம்ம வின்டர் எழுதுகிறேன். சீசன்ஸ்க்கு நான் ஃபஸ்ட்டு வின்டர் எழுதுகிறேன். வின்டருக்கு நம்ம சைடில் ஸ்னோ ஃப்ளாக்ஸ் அண்ட் சில ரவுண்டு இந்த மாதிரி போட்டுருக்கலாம், ஸ்னோ விழற மாதிரி. அப்படி சப்போஸ் இது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்னோமேன் வரைஞ்சிக்கலாம், ஸ்னோ ட்ரீ வரைஞ்சிக்கலாம், கிறிஸ்மஸ் ட்ரீ வரைஞ்சிக்கலாம், எது வேணாலும் வரைஞ்சிக்கலாம். எனக்கு இதே போதும், ஏன்னா அது சிம்பிளாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த கரெக்டாக அழகாக வரைஞ்சிட்டு நீங்கள் அதுக்கு கலர் கொடுத்துக்கோங்க. கலர் வேணும்னா ஆப்ஷனல் தான், கொடுத்துக்கணாலும் கொடுத்துக்கலாம். நான் ப்ளூ கலர் கொடுக்குறேன். சூஸ் பண்ணி ஸ்னோ ஃப்ளாக்ஸ் குளுக்கு மட்டும் ப்ளூ கலர் கொடுங்க. இப்போ நல்லா ஸ்னோ ஃப்ளாக்ஸ் உள்ள இது கொடுத்துட்டேன்னா, நெக்ஸ்ட் அதே மாதிரி நான் நாலு சீசன்ஸும் பண்ணி வச்சுருக்கேன். ஆட்டம், சம்மர், ரெய்னி, வின்டர் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் பண்ணி வச்சோன்னா அதோட வரைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ அந்தந்த பேக்ஸில் நம்ம கரெக்டாக அசம்பிள்ஸ் பண்ணிடலாம். கரெக்டாக உள்ள கரெக்டாக காஞ்சோன்னே பேக் உள்ளே போடலாம். இப்போ மந்த்லாம் நான் எழுதி வச்சுருக்கேன். ஜனவரி, ஃபெப்ரவரி எல்லா மந்த்தையும் எழுதிக்கலாம். மந்த், வீக்ஸ் இப்போ உள்ளே போடுறேன். எந்த இடத்துல போட்டால் நல்லாயிருக்குமோ அந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணி அதை கரெக்டாக போடுங்க. காஞ்சோன்னு போடுங்க. அப்படி சப்போஸ் அந்த கம் க்ளூவில் ஒட்டலைன்னா நம்ம டபுள் சைட் டேப் போட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த டெக்கரேஷன்ஸ் பிடிக்கலன்னா நம்ம எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்ஸ் இன்னும் வேணும்னா அந்த பேக்ஸில் பண்ணிக்கலாம். சைடில் மட்டும் பண்ணாலும் ஓகே தான், ஏன்னா நடுவில் தான் நம்ம டேட்ஸ் டே அதெல்லாம் ஓட்ட போகணும். நான் ஸ்மைலிஸும் நடுவில் ஓட்டுறேன், போடுறேன். ஓகே, இப்போ நடுவில் எல்லா பேக்ஸுக்கு நடுலையும் ஒரு ஒரு டபுள் சைட் டேப் ஒட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம அந்த டபுள் சைட் டேப் எடுத்து ஒட்ட முடியும். நான் ஒரு ஒரு பேக்ஸுக்கும் டபுள் சைட் டேப் ஒட்டிட்டேன். ஓகே, இப்போ டபுள் சைட் டேப் ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரைப்பாக ஒரு பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஸ்ட்ரைப் பேப்பரில் மை கேலண்டர் 2022 எழுதிக்கோங்க, இல்லை உங்கள் பேர் எழுதி கேலண்டர்னு போட்டுக்கலாம். இப்போ அந்த கேலண்டரில் பின்னாடி க்ளூ போட்டுக்கோங்க. கொஞ்சம் மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்ததுன்னா இதை ஒட்டிக்கலாம். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு பண்ணிங்கன்னா இதை ஒட்டுறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஒட்டிங்கன்னா
நான் ஆரஞ்சு கலரில் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா அதுக்கு மேட்சிங்காக நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒட்டியாச்சு, நல்லா காஞ்சோன்னே அதை நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ அந்த டபுள் சைட் டேப்பை பிரித்து ஒட்டுறதுக்கு நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்று ஒட்டிக்கலாம். நம்பர்ஸ்க்கு மட்டும் நீங்கள் ரெண்டு ரெண்டு பாதி பாதி ஒட்டிக்கலாம் டபுள் சைட் டேப்பில் எடுத்து. ஓகே, இப்போ நான் எல்லாத்தையும் ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். எந்த சீசன்ஸ் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி நீங்கள் ஒட்டிக்கலாம். இந்த நாளில் நான் எப்படி இருந்தேனோ அதுக்கு ஹாப்பி ஸ்மைலிஸ் ஒட்டிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதை வாலில் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை உங்களோட